ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டுடே வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தோம்னா ஹார்மோனியஸ் லேபிளிங் அப்படின்னு என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி கான்க்ரன்ஸ் ஐடியாவிலேருந்து கான்ஸ்கான் கான்செப்ட்லேருந்து சின்னதாக ஒரு பேசிக் மட்டும் பார்த்துருவோம், ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி கான்க்ரன்ஸை பார்த்தோம்னா டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த கான்செப்டுக்கு தேவையானதுக்கான சின்னதான ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஈ கான்க்ரன்ட் டு பி மாட் என் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ இதான் கான்க்ரன்ஸோட பேசிக். ஸோ இப்போ ஏ கான்க்ரன்ட் டு பி மாட் என், ஸோ இப்போ இந்த ஏ அண்ட் பி வந்து என்ன வேல்யூஸ் ஆனால் இருக்கலாம், ஓகேவா? ஃப்ராக்ஷனாக இருக்கலாம், ஜீரோ இருக்கலாம், வாட் எவர் மேபி என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னா, நம்மளோட என் இருக்கல, இந்த என் வந்து ஏ அண்ட் பியோட டிஃபரன்ஸை வந்து டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். டிவைட் பண்ணுதுன்னு என்ன அர்த்தம், நார்மலாக இல்லாமல் எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது. எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதுன்னா அந்த ஏஎன் மைனஸ் பியோட அந்த டிவைட் பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற ரிமைண்டர் வந்து ஜீரோவாக இருக்குது. ஸோ இப்போ ஜீரோவாக இருக்குன்னா தான் அதை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதுன்னு சொல்லுவோம், கரெக்டாக? ஸோ இப்போ இதை தான் சொல்கிறாங்க. அப்போ வந்து ஏ கான்க்ரன்ட் பி அப்படின்னு சொல்கிறேன்னா இந்த என் அப்படின்றது ஏ மைனஸ் பியோட டிஃபரன்ஸை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் அப்படின்றத இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு நம்பர்ஸில் பார்க்கும்போது நான் 8 கான்க்ரன்ட் டு 2 மாட் 3 போகிறேன்னு வச்சுக்கோம். ஸோ இப்போ இந்த இதுக்கு என்ன அர்த்தம், அப்போ என்னோடய 3 வந்து 8 மைனஸ் 2 ஓட டிஃபரன்ஸை வந்து டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். அப்போ எக்ஸாக்டாகனு பார்த்தோம்னா கண்டிப்பாக எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும், பிகாஸ் 3 சொல்லும்போது 2 டைம்ஸ் ஆஃப் 3 சொல்லும்போது 6 வரும். ஸோ இப்போ ரிமைண்டர் 0 வருது, கரெக்டாக? ஸோ இப்போ இந்த ரிமைண்டர் எனக்கு 0 வருதுனாலே அந்த நம்பர் வந்து அந்த என்னென்ற நம்பர் வந்து அந்த ஏ அண்ட் பியோட டிஃபரன்ஸை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம். ஒருவேளை இப்போ நான் 2 இடத்துல வந்து நாங்கள் 3 போடுறேன்னா அப்போ இங்கேயும் 3 வரும். ஸோ இப்போ எனக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும், 8 மைனஸ் 3. ஸோ இப்போ 5 வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதான்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக கிடையாது, பிகாஸ் எனக்கு ரிமைண்டர் வந்து நான் ஜீரோ வேல்யூ வருது, கரெக்டாக? ஸோ இப்போ நான் ஜீரோ வேல்யூ வருது. ஸோ இப்போ அதனால் இது வந்து நான் கான்க்ரன்ட்டு நான் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ ஏ கான்க்ரன்ட்டு பி மாட் என் அப்படின்னு சொல்கிறேன்னா அந்த என்ன்ற வேல்யூ வந்து ஏஎன் பியோட டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணும் அப்படின்றத அர்த்தம். அந்த ஏஎன்பி வந்து எந்த வேல்யூஸ்னாலும் இருக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து இப்போ நான் மாட் 3, அதாவது என்னோட மாட் என்னன்னு நான் சொல்கிறதில்ல, நான் மாட் 3 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாட் 3க்கான அர்த்தம் தான் என்னது, அதாவது மாட் 3ன்றது வேறு ஒன்றும் இல்லை, இசட் 3 தான் அர்த்தம். ஸோ இப்போ இசட் 3னா என்னது, இசட் மாட் 3 அர்த்தம். ஸோ இப்போ இசட் மாட் 3னா 3 நான் ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது எனக்கு எந்தெந்த பாசிபிலிட்டிஸில் எனக்கு ரிமைண்டர்ஸ் கிடைக்குமோ அதோட கலெக்ஷன் தான் வந்து நான் இசட் 3 சொல்லுவேன். அதாவது சிம்பாலிக்காக நான் எப்படி சொல்லுவேன்னா இசட் 3 வந்து 0, 1, 2 அப்படின்ற இந்த 3 நம்பர்ஸ், இது 3 வந்து 3 ரிமைண்டர்ஸ். பிகாஸ் 3 ஒரு நம்பரை நான் டிவைட் பண்ணும்போது எனக்கு எக்ஸாக்டாக இந்த 3 ரிமைண்டர்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். ஒன்று 0 கிடைக்கும், இல்லை 1 கிடைக்கும், இல்லை 2 கிடைக்கும். இந்த 3 மட்டும் தான் ரிப்பீட்டடாக எனக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் 3 ஒரு நம்பரை டிவைட் பண்ணும்போது. ஸோ இப்போ இதுதான் வந்து மாட் 3ன்றது. இது மாட் என் நான் சொல்கிறேன், அதாவது இசட் என் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லும்போது என்னோட செட் ஆஃப் நம்பர்ஸ், என்னோட செட் ஆஃப் ரிமைண்டர்ஸ்னு பார்க்கும்போது என் மைனஸ் 1 வரைக்கும் வரும், கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்போ இதே மாதிரி இருக்கும்போது இப்போ நான் ஒருவேளை இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா 6 கான்க்ரன்ட் டு 3 மாட் 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது, பட் எனக்கான 3 ரிமைண்டர்ஸ் என்னது, 0, 1, 2 இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். இதை தாண்டி வேறு வேல்யூஸ் போகாது, ரிப்பீட்டடாக இந்த வேல்யூஸ் மட்டும்தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், நான் 3 திருப்பி அகைன் இந்த 3 டிவைட் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கான ரிமைண்டர் என்னது, 0. ஸோ இப்போ இந்த 0 இந்த இடத்துல போட்டுருவேன். அப்போது இதிலிருந்தும் இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, இந்த இடத்துல ஒரு வேல்யூ பிளேஸ் ஆகுதுன்னா இது கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ரிமைண்டராக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசித்துக்கணும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல ஒரு வேல்யூ பிளேஸ் ஆகுதுன்னா அது கண்டிப்பாக ரிமைண்டராக தான் இருக்கும். ஸோ இப்போ இன்னும் டீட்டெயில்டாக என்ன சொல்லிடலாம், அப்போ நான் ஏ கான்க்ரன்ட் டு பி மாட் என் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இந்த பீன்ற இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த என்னோட ரிமைண்டராக தான் இருக்கும், கரெக்டாக? ஸோ இப்போ ரிமைண்டரை தான் நம்ம இங்கே பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதுகிறோம். ஸோ இப்போ இது ஒரு கான்செப்ட், ஓகேவா? இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ தான் நம்மளோட ஹார்மோனியஸ் லேபிளிங்கான கான்செப்ட் வரப்போது, அதாவது ஒரு நம்பர் இருக்குது. ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து கான்க்ரன்ட் டு 2 மாட் 3 இருக்கு வச்சுக்கோங்க, ஓகேவா? அது சம்திங் தான், சம்திங் 2 மாட் 3 இருக்குன்னா. ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த 3 அப்படின்ற இந்த நம்பர் வந்து இதோட ரெண்டோட டிஃப்ரென்ஸை வந்து எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுது அப்படின்னு தான் அர்த்தம், கரெக்டாக? ஸோ இப்போ இந்த நம்பர் என்னவாக இருக்கலாம், அப்போ நம்ம கண்ணை மூடிட்டு என்ன சொல்லலாம்னு பார்த்தோன்னா இந்த நம்பர் எனக்கு 2 தான் இருக்கும்னு சொல்லிடலாம். பிகாஸ் நான் 2 மைனஸ் 2 சொல்கிறேன், இதோட டிஃப்ரென்ஸ் எடுக்கும்போது இதுவுமே ஆல்சோ வந்து 3 டிவைட் ஆகும், கரெக்டாக? ஏன்னா 0 வந்து ஆப்வியஸாகவே வந்து எந்த ஒரு நம்பரால் டிவைட், எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் ஆகும், கரெக்டாக? ஸோ இப்போ எனக்கு இதுக்கான ரிசல்ட்டும் வந்து எனக்கு 0 தான் கிடைக்கப்போது, அதாவது இதோட ரிமைண்டரும் எனக்கு 0 தான் கிடைக்கப்போது. ஸோ இப்போ இதே மாதிரி நான் வந்து இங்கே சம்திங் வந்து நான் கான்க்ரன்ட் டு 7 மோடு 10 இல்லை 11 இல்லை 1000 கூட நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போதும் இந்த இடத்துல நான் கண்ண முடியலாம் சொல்லலாம், 7 சொல்லலாம், பிகாஸ் 0 டிவைடட் பை 1000 தான், கரெக்டாக? ஸோ இப்போ 0 வந்து எந்த ஒரு நம்பர் நான் டினாமினேட்டரில் போட்டாலும் 0 டிவைட் ஆகுது, 0 இந்த 0 வந்து அந்த நம்பர் டிவைட் பண்ண தான் போகுது, என்னோட ரிசல்ட்டும் 0 தான் கிடைக்கப்போகுது, கரெக்டாக? ஸோ இப்போ என்னோட ரிமைண்டரும் 0 தான் கிடைக்கப்போகுது. ஸோ இப்போ இது வந்து ஒரு ஆப்வியஸான ஒரு ட்ரூ ஒரு ரிசல்ட் மாதிரி, கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே என்ன ரிமைண்டர் இருக்கோ, ஸோ இப்போ அதையே நம்ம கண்ண முடிட்டு இங்கேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதில் எந்த ஒரு பிரச்சனையும் நம்மளுக்கு இருக்காது. ஸோ இப்போ இது இந்த ரிசல்ட், இந்த ஃபாலோவிங், இந்த கான்செப்ட் தான் வந்து நம்மளுக்கான ஹார்மோனியஸ் லேபிளிங்கே வந்து இப்போ ஃபாலோ ஆக போகுது. ஸோ அது எப்படின்றத பார்ப்போம். ஸோ
ஹார்மோனியஸ் லேபிளிங். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா ஜி அப்படின்ற ஒரு கிராஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த கிராஃபில் நான் மெயினாக நான் ஃபோக்கஸ் பண்ண போகிறது என்னென்னு பார்த்தோம்னா க்யூ, அதாவது எஜஸ் தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப்ன்றது எக்ஸிஸ்ட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் ஹார்மோனியஸ் லேபிளிங்னு சொல்கிறேன். ஸோ இப்போ இது எப்படி சொல்லுன்னு பார்த்தோம்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் அதுக்கான பிரட்டிசஸ் அண்ட் எஜஸ்க்கான லேபிள்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் முதலே சொன்ன மாதிரி இங்கே என்னோட லேபிளிங் பார்த்தோம்னா எஜஸை பொறுத்தா டிஃபைன் ஆகும். அதாவது எஜஸை பொறுத்துன்ற மீன்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா இசட் க்யூவாக தான் டிஃபைன் ஆகும். பிகாஸ் க்யூ அப்படின்றது இங்கே எஜஸ். ஸோ இப்போ இசட் க்யூன்றது என்னென்னு பார்த்தோம், இங்கே இசட்ன்ற வேற ஒன்றும் இல்லை, இசட் மாட் க்யூ, அதான் இதுக்கான அர்த்தம். கரெக்டாக? ஸோ இப்போ இசட் மாட் க்யூனா என்ன அர்த்தம்? ஸோ இப்போ இந்த கலெக்ஷன், இந்த செட்டில் இருக்க கலெக்ஷன் பார்க்கும்போது எனக்கு என்னவாக இருக்கும், 0 1 அப் டு க்யூ மைனஸ் 1 வரைக்கும் இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ ஆல்ரெடி இதை நம்ம வந்து இப்போ தான் பார்த்தோம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. ஸோ இப்போ இசட் க்யூ இல்லை இசட் என்னன்னு சொல்லும்போது அதில் இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தோம்னா 0 n மைனஸ் 1, அதாவது அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் பட் 0 ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? ஸோ இப்போ இதை தாங்க சொல்லியிருப்போங்க. ஸோ சேம் இதே ப்ராசஸ் தான். அப்போ நான் வந்து நான் கொடுக்குற பெட்டிசஸ் அண்ட் எஜஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்க்கும்போது இந்த மாதிரி தான் கொடுப்பேன். அதாவது இதை எப்படி வந்து சிம்பாலிக்காக சொல்லுவேன்னு பார்த்தோம்னா, F from V to இசட் க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஆல்சோ என்னோடய எஜஸ் எட்டுக்கும் பார்க்கும்போது, லேபிள்ஸ் பார்க்கும்போது எஃப் டாஸ் இ ஃப்ரம் இசட் க்யூ இப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுப்பேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா? ஸோ இப்போ இதுதான். ஸோ இப்போ இந்த கலெக்ஷனில் இருக்க எலமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது 0 க்யூ மைனஸ் 1 இருக்கும். ஸோ இப்போ ஆல்சோ இங்கேயுமே பார்த்தோம்னா 0 க்யூ மைனஸ் 1 வரைக்கும் இருக்கும் எஜஸ் எட்டுக்கான லேபிள்ஸும். பட் வெர்டிக்ஸ் கிட்டுக்கு நான் கொடுக்குற லேபிள்ஸ்னு பார்க்கும்போது அது இன்ஜெக்டிவாக தான் இருக்கும். பிகாஸ் வெர்டிசஸ் வந்து வெர்டிசஸ் காட்லையுமே வந்து வெர்டிசஸ் கொடுக்குற லேபிள்ஸ் வந்து நிறையாவே அவைலபிலிட்டி இருக்கும், நிறையாவே இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் இது இன்ஜெக்டிவ் மேப்பிங்னு சொல்கிறோம். பட் இங்கே எஜுக்குன்னு பார்க்கும்போது எஜுக்கு எத்தனை எஜஸ் இருக்கோ அத்தனை லேபிள்ஸ் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ வந்து கரெக்டாக ஆப்டிமலாக தான் இருக்க. ஸோ இப்போ அதனால எஜ் லேபிள்ஸை வந்து நம்ம பைஜெக்டிவ்னு சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த எஜ் லேபிள்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுறோம்னு பார்த்தோம்னா இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மாதிரி டிஃபைன் பண்ணுறோம். அதாவது எஃப்டாஸ்னு சொல்லும்போது இதை வந்து எப்படி எழுதிக்கிறோம்னா, ஆல்ரெடி இந்த எஃப்டாஸ் ஆஃப் இன்னு சொல்கிறேன்னா இ அப்படின்றது ஒரு எஜ். கரெக்டாக? ஸோ இப்போ இ எஜ்னா அதுக்கு கரெஸ்பாண்டிங்க ரெண்டு வெர்டிசஸ் இருக்கும், யூ அண்ட் வின்ட்டு. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெர்டிசஸ் கொடுத்த லேபிள்ஸை நான் ஆட் பண்ணி அதிலிருந்து நான் மாட் க்யூ எடுக்கிறேன். மாட் க்யூ எடுக்கும்போது கிடைக்கிற என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ தான் நான் அந்த கரெஸ்பாண்டிங் எஜுக்கு நான் வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இப்போ இது எக்ஸாம்பிள் பார்த்தா நல்லாவே புரியும், நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். ஸோ இப்போ இந்த மேப்பிங், அதாவது இந்த லேபிளிங் ஈஜியாக எஜ்ஜு கொடுக்குற லேபிளிங்கை வந்து எனக்கு பைஜெக்டிவாக இருக்கும். ஆல்சோ வந்து எனக்கான வெர்டெக்ஸ் கொடுக்குற லேபிளிங் வந்து இன்ஜெக்டிவாக இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ இப்போ ஒரு கிராஃப் பார்ப்போம். ஸோ இப்போ இந்த இடத்துல என்னோட கம்ப்ளீட் கிராஃப் ஆஃப் ஆர்டர் 4 எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா எனக்கு வந்து மொத்தமே 6 எஜஸ் இருக்குது, அதாவது க்யூன்ற இடத்துல 6 இருக்குது. ஸோ எனக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் அண்ட் எஜஸ் செட்ஸ்க்கான லேபிள்ஸ்னு பார்க்கும்போது 6 தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எப்படி போகும், 0 5 வரைக்கும், இங்கேயும் 0 5 வரைக்கும் போகும். பட் இங்கே வெர்டிசஸ் 4 தான் இருக்குது, பட் எனக்கான எஜஸ் என்ன இருக்குது, 6 இருக்குது. ஸோ இப்போ இதனால தான் இதை வந்து நம்ம இன்ஜெக்டிவ்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சைடு நம்மளுக்கு இங்கே பார்க்கும்போது இந்த சைடில் பார்த்தோம்னா இந்த சைடில் வெர்டிசஸ் வந்து 4 தான் இருக்கும். கரெக்டாக? பட் இங்கே எஜஸ் நம்மளுக்கான லேபிள்ஸ்னு பார்க்கும்போது 6 லேபிள்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ எதுக்குனாலும் எதை நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ அந்த கரெக்டாக அந்த இதுக்கு தகுந்த மாதிரி, அந்த கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதனால தான் வந்து இதை இன்ஜெக்டிவ் மேப்பிங் சொல்கிறோம். ஸோ ஓகே. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நான் வெர்டிசஸ்க்கு எப்பயும் போல் ட்ரையல் அண்ட் எரர். ஓகேவா? ரேண்டமாக கொடுக்குறேன்றது ஒரு பட்சத்தில் இருந்தாலும் நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு சம் அப்சர்வேஷனில் ட்ரையல் அண்ட் எரரில் கொடுத்துருவேன். ஸோ இப்போ இதை தான் நிறைய வீடியோஸில் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஸோ இப்போ நம்ம கொடுக்குற லேபிள்ஸ்ன்றது வந்து ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை ஃபாலோ பண்ணணும்னா நம்ம நிறைய கிராஃபிக்ஸ்க்கு எடுத்து ட்ரையல் அண்ட் எரர்ஸ் மூலியமாக தான் நமக்கு ஒவ்வொன்றா கொடுத்து கொடுத்து அப்சர்வ் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே கொடுக்குற லேபிள்ஸும் நான் வந்து ட்ரையல் அண்ட் எரர்ஸ் மூலியமாக தான் லேபிள்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதில் இருந்து தான் நம்மளோட எஜஸ்க்கான லேபிள்ஸ் வரப்போகுது. கரெக்டாக? ஸோ இப்போ எஜஸ்க்கான லேபிள்ஸ் எப்படி வரும், இந்த எஜ்ஜுன்னு எடுத்துக்கிறேன்னா, ஸோ இப்போ இந்த எஜ்ஜுக்கு கரஸ்பாண்டிங்காக இருக்க வெர்டிசஸை பார்க்குறேன். ஸோ இப்போ இந்த வெர்டிசஸான லேபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு அதிலிருந்து மாட் க்யூ எடுப்பேன். ஸோ இப்போ உங்கள் மாட் க்யூன்றது என்னது, மாட் 6 தான். ஸோ இப்போ மாட் 6 எடுப்பேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் நல்லா பாருங்கள், நம்ம ஆல்ரெடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த எஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 0.1 இந்த எஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த எஜ்ன்றது என்னது, என்னோட இந்த ஃபஸ்ட்டு வெர்டெக்ஸ் யூக்கான லேபிள்னு பார்க்கும்போது 0, அடுத்து செகண்ட் பார்க்கும்போது 1. கரெக்டாக? ஸோ இப்போ இந்த எஜ்ஜுக்கானது. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணி நான் மாட் 6 எடுக்கிறேன். கரெக்டாக? ஸோ மாட் 6ன்றது இந்த இடத்துல அப்போ ஒரு கான்கரன்ஸ் அரைவ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ கான்கரன்ஸ் அரைஸ் ஆகுது. ஸோ இப்போ 0+1 சொல்லும்போது எனக்கு 1 தான். ஸோ அதில் எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸோ இப்போ மாட் 6. ஓகேவா? ஸோ இப்போ இதுக்கு என்ன அர்த்தம், இந்த 6 அப்படின்றது வந்து இங்கே ஏதோ ஒரு நம்பர் ஒளிஞ்சிருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு நம்பரோட டிஃப்ரென்ஸை எக்ஸாக்டாக டிவைட் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த நம்பர் என்னவாக இருக்கும், எனக்கு கண்ணை மூடிட்டு 1 தான் இருக்கும்னு சொல்லலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறது எனக்கு 1 தான். ஸோ இப்போ அதே மாதிரி சேம் இதே ப்ராசஸில் நான் இந்த ஏஜ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏஜ் எடுத்துக்கும் போது சேம் இதே மாதிரி 1+2 சொல்லிடுறேன். ஸோ எழுதிட்டு இதுக்குமே நான் மாட் 6 எடுக்க போகிறேன்.
மாட் சிக்ஸ் எடுத்துட்டேன். எடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ஒரு கான்கரன்ஸ் வரும், சம் த நம்பர் இந்த இடத்துல இருக்கும், கரெக்டாக சம் நம்பர்ஸ் இருக்க போது, சாரி ஒரு நிமிஷம் நான் இங்கே தள்ளி கூட அறிஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருக்குது சம் நம்பர் இருக்க போது. ஸோ இங்கே த்ரீ வருது, த்ரீ மாட் சிக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு என்ன பிளேஸ் பண்ணிடலாம், த்ரீ மாட் சிக்ஸ்னா ஆல்சோ இங்கேயுமே த்ரீ தான். ஸோ இப்போ இந்த நம்பரும் த்ரீ தான் வரும், ஓகேவா? ஸோ ஜஸ்ட் நீங்கள் அந்த லேபிள்ஸை மட்டும் நோட் பண்ணுங்கள், ஃபைனலாக நம்மளுக்கு அதுதான் கிடைக்க போது, த்ரீ தான் வரும். அதே மாதிரி நம்ம இந்த ஏஜுக்குன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஏஜுக்குன்னு எடுத்துட்டாலும் இந்த ஏஜுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்னு பார்த்தோம்னா இங்கே ஆல்ரெடி ஒரு கான்கரண்ட் வரும், கரெக்டாக. ஸோ ஃபோர் ப்ளஸ் டூன்னு இருக்கும். ஸோ ஃபோர் ப்ளஸ் டூ மாட் சிக்ஸ்ன்னு இருக்குது, கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நம்மளுக்கு சிக்ஸ் மாட் சிக்ஸ்னே வருது, கரெக்டாக. பட் நம்மளோட மாட் சிக்ஸில் இருக்கிற டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ், அதாவது மொத்த எலமெண்ட்ஸ்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஜீரோலேருந்து ஃபைவ் வரைக்கும் தான் இருக்கும், கரெக்டாக. அப்போ நான் என்ன பண்ணிடுவேன், இந்த சிக்ஸ் அகைன் சிக்ஸால் டிவைட் பண்ணேன்னா ரிமைண்டரை மட்டும் எழுதுவேன், அது ஜீரோ மாட் சிக்ஸ், கரெக்டாக. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்துடும். ஸோ அப்போ இங்கே ஜீரோ இருக்குன்னா அப்போ இதுக்கு கரஸ்பாண்டிங் இங்கே என்ன இருக்கும், கண்டிப்பாக ஜீரோ தான் இருக்கும். ஸோ அப்போ இந்த எஜுக்கான லேபிள்னு பார்க்கும்போது ஜீரோன்னு வந்துடும். ஸோ இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு எஜுக்கான லேபிள்ஸும் இதே ஈஸி ப்ராசஸில் தான் செய்கிறோம், ஓகேவா? ஸோ இங்கே அதை தான் பண்ணியிருக்கோம், நல்லா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் கரெக்டாக கரஸ்பாண்டிங்காக இருக்கிற இது எஜஸ் அந்த எஜஸ்க்கான லேபிள்ஸ் மட்டும்தான் இங்கே அசைன் ஆகிருக்குது, ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ஈஸியான கான்செப்ட் தான், நம்மளுக்கு அந்த கான்கரன்ஸ் ஐடியா புரிஞ்சாலே இந்த கான்செப்ட் ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இது ஃபுல்லாமே வந்து ஒன் ஆஃப் த ரிசல்ட்ஸ் தான், ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு, அதாவது நம்ம ஹார்மோனியஸ் லேபிளிங் அப்படின்றது வந்து யூனிக்காக இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த டயக்ராம் பார்த்தோம் லாஸ்ட் கிராஃபில். ஸோ இப்போ அது போக இன்னொன்று ரீலேபிளிங்கிறது இன்னொரு வேறு விதத்தில் வந்து இங்கே ஒரு லேபிளிங் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டிஃப்ரெண்ட் வேல இங்கே ஒரு லேபிளிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம முதலே சொன்ன மாதிரி தான், லேபிளிங் அப்படின்றது வந்து ஒரு ட்ரையல் அண்ட் எரர் ப்ராசஸ் தான். ஸோ இப்போ வந்து ஒரு ஆள் கிடைச்சது இன்னொரு ஆள் கிடைக்கணும் அப்படின்றது கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட அப்சர்வேஷன்ஸை பொறுத்து நம்மளுக்கு எந்த மாதிரினாலும் லேபிளிங் கொடுக்கலாம், அந்த கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி, ஓகேவா? ஸோ இப்போ இங்கே அதை தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேபிளிங்ஸ், அதாவது ஒரே இதில் வந்து யூனிக்காக இல்லாமல் டிஃப்ரெண்ட் வேஸில் இருக்கலாம் அப்படின்றத இங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்னொன்று பார்த்தோம்னா இந்த ரெண்டு பேர், அதாவது கிராஹாம் அண்ட் ஸ்லான், அவங்களோட அப்சர்வேஷனில் பற்றி பார்க்கும்போது பார்த்தோம்னா இந்த ட்ரீஸ் இருக்குல்ல. ஸோ ட்ரீஸில் பார்த்தோம்னா நாங்கள் அந்த ஹார்மோனியஸ் லேபிளிங் கொடுக்கும்போது எக்ஸாக்டாக ரெண்டு வெட்டிசஸ்க்கு மட்டும் பார்த்தோம்னா சேம் லேபிள்ஸ் வந்து அசைன் ஆகுதான். ஸோ இப்போ இது வந்து எப்படினாலும் அவங்க அப்சர்வ் பண்ணி குண்டக மண்டக லேபிள்ஸ் கொடுத்தாலும் ஏதோ ரெண்டு வெட்டிசஸ்க்கு மட்டும் சேம் லேபிள்ஸ் வந்து எப்படினாலும் எக்ஸாக்டாக அசைன் ஆகிருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்தாலே தெரியும், ஜியோ ஒன் ஒன்னுக்கு இங்கே வந்து சேம் லேபிள்ஸ், ஆல்சோ இங்கே பார்த்தோம்னா த்ரீ த்ரீக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக ரெண்டு வெட்டிசஸ்க்கு வந்து சேம் லேபிள்ஸ் அசைன் ஆகிருக்குது. ஸோ இப்போ அதே மாதிரி இதுவுமே ஒன் ஆஃப் த ரிசல்ட் தான், அதாவது எந்த ஒரு கிராஃப் எடுத்துக்கிட்டாலும், ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஒரு கிராஃப் எடுத்துகிட்டு அதோட ஆர்டர், அதோட வெர்டெக்ஸோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்க்குள்ளே இருக்கிற எந்த ஒரு கிராஃபாக எடுத்துக்கிட்டாலும் அது எனக்கு ஹார்மோனியஸாக இருக்குமா, எக்ஸப்ட் இந்த கீழே உள்ள கேட்டகரிஸை தவிர, ஓகேவா? ஸோ இப்போ எந்த ஒரு கிராஃப் அதோட வெட்டிசஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஃபைவ்க்குள்ளே எந்த ஒரு நான் கிராஃபை எடுத்தாலும் அதோட அந்த கிராஃப் வந்து எனக்கு ஹார்மோனியஸாக இருக்கும், பட் இந்த கீழே கொடுக்கப்பட்ட இந்த கிராஃப்ஸை தவிர எந்த ஒரு கிராஃப். ஸோ இதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு அப்சர்வேஷன் தான், இதை தாண்டி நிறைய கிராஃப்ஸ் இருக்கலாம், மேபி இருக்கலாம், பட் இது சின்னதாக ஒரு அப்சர்வேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக என்னோட சைக்கிள் கிராஃப்னு பார்க்கும்போது இதுதான், அதாவது சைக்கிள் கிராஃப் சிஎன் அப்படின்றது வந்து எனக்கு ஹார்மோனியஸாக இருக்குமா, எப்போ இருக்குன்னு பார்த்தோம்னா என்னோட அந்த சிஎனில் என் இருக்குல்ல, அந்த என் வந்து எனக்கு ஆடாக இருக்கும்போது எப்பவுமே ஆடாக எந்தெந்த சைக்கிள்ஸ்லாம் இருக்கோ அப்போ ஃபுல்லாமே என்னோட சைக்கிள் கிராஃபில் வந்து ஹார்மோனியஸ் கிராஃப் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும், ஹார்மோனி லேபிளிங் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்றத அங்கே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இது ஃபுல்லாமே வந்து ரிசல்ட் அண்ட் அப்சர்வேஷன் ட்ரையல் அண்ட் எரர் மூலியமாக தான் சொல்லியிருக்காங்க, ஓகேவா? ஸோ இப்போ நீங்களும் வந்து அப்சர்வ் பண்ணி இதுக்கான பேட்டர்ன்ஸ், ஒரு சில கிராஃப்ஸுக்கான பேட்டர்னை நீங்கள் ஜென்ரலைஸ் பண்ணலாம், ஓகே?